அனைவருக்கும் காலை வணக்கம். சீனிவாசன் சார் வந்து நிறைய சொல்லிட்டாங்க, அது வந்து சிரம் தாழ்த்தி என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சந்தான கிருஷ்ணன் பொறுப்பாசிரியர் நியூசன் அவர்களுக்கும், ரியாஸ் அவர்களுக்கும், திரு முனைவர் சீனிவாசன் அவர்களுக்கும், மேலும் வெராண்டா இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கிறவங்களுக்கும், என்னுடைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கம். எத்தனை பேருக்கு இதில் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு ஆசை? முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் உண்மையாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்கீங்க, எத்தனை பேர் வந்து இன்னைக்கு உட்கார வச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக உட்காந்துருக்கோம். வெரி குட், கையிறக்குங்க. லைஃப் வந்து இப்போ அப்படிதான். இப்போ கலெக்டர் சார் பேசும்போது ரொம்ப அழகாக தெளிவாக ப்ரிப்பரேஷன்லேருந்து முடிகிற வரைக்கும், நீங்கள் அதிகாரி ஆகிற வரைக்கும் என்ன எல்லாமே சொல்லிட்டாங்க இல்லையா, எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் எங்களுக்கான வேறுபாடு இதுதான். உங்களுக்கு எல்லாமே உங்கள் கண்முன்னையும் கையிலையும் இருக்குது. உங்களுக்கு செல்ஃபோனில் இன்டர்நெட் எடுத்தால் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதை மாதிரி வந்து கலெக்டர் மாதிரி இவங்களை மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து நியூஸ் செவனில் நடத்துகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரெடிமேடாக கேக் ஆன் த ஹேண்டுன்னுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு கையில் இருக்குது. பட் நாங்கள் படிக்கும் போது அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னா என்ன, அதில் எத்தனை சர்வீஸ் இருக்குது, அது எப்படி எழுதணும், அதை தெரிஞ்சிக்கவே மாதக்கணக்காகும். அதுக்கப்புறம் எப்போ வந்து நியூஸ் பேப்பரில் வேக்கன்சி, நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போல்லாம் சொன்னால் உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வரும், அதை வாங்கி பார்ப்போம். எப்போ வருது, எப்போ வந்து வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது, எப்போ ப்ரிலிம்ஸ் வருது, வேறு என்னென்ன எக்ஸாம்ஸ் வருது, இந்த வருஷம் எத்தனை வேகன்சி இருக்குது, சிலபஸ் ஏதாவது மாறுதா, என்ன சிலபஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு தேடல் இருந்தது. இப்போ இவர் சந்தான கிருஷ்ணன் சார்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், சென்னை எனக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதெல்லாம் வந்து லைப்ரரி, கன்னிமரா லைப்ரரியில் போய், சென்னை யாராவது போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைப்ரரி போனீங்க, இப்போ அண்ணா லைப்ரரி இருக்கு, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த உலகமே தனியாக இருக்கும். அந்த புக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். அன்னைக்கான புக்கை எடுத்து வச்சு ரவுண்ட் ரவுண்டாக, இப்போ டேபிள் சேர் அப்பயும் இருக்கும், பட் ரொம்ப நேரம் உட்காந்து டேபிளில் சேரில் உட்காந்து படிக்க முடியாது, கீழே உட்காந்து ரவுண்ட் ரவுண்டாக உட்காந்து படிப்போம். இப்படி தான் எங்கள் ப்ரிப்ரேஷன். டெல்லின்றது வந்து உங்களுக்கு இப்போ அமெரிக்கா அப்படின்னா எப்படி இருக்கோ அந்த மாதிரி எங்களுக்கு டெல்லி. இப்போ உங்களுக்கு டெல்லினா ஒரு ஃப்ளைட்டு 3 மணி நேரம், எங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. டெல்லி போய் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தயாராகணும், இதை மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இந்த சேலஞ்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற அதிகாரிகள், நீங்கள் பார்க்குற ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் மற்றும் அது கீழே இருக்க சர்வீஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இதை மாதிரி கஷ்டப்பட்டு இதை மாதிரி முன்னுக்கு வந்தவங்க தான். யாருமே வந்து பெரிய பெரிய வீட்டு பிள்ளைகள் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. வந்து நார்மலாக உங்களை விட
உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட கம்மியாக இருக்கிற குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் நாங்கள்லாம். நானும் சரி, கலெக்டர் சாரும் சரி, எல்லாருமே வந்து எங்களோட இப்போனா வந்து உங்கள் பேரண்ட்ஸு படிக்கிறியா கண்ணா, படிக்கிறியா கண்ணே போயிட்டு வா அப்படின்னு ஒரு 10,000 ரூபா கையில் கொடுத்து அனுப்புகிற பேரண்ட்ஸ் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும். நீங்கள் உண்மையாக படித்தா நீங்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணி காலி பண்ணிட்டு வருவீங்கன்னா தான் கொடுக்காமல் இருப்பாங்க. உண்மையாகவே உங்க உழைப்பு நீங்க போடுறீங்கன்னு அந்த பேரண்ட்ஸ்க்கு பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா கூலி தொழிலாளிகள் கூட கடன் வாங்கியோ இல்லை எக்ஸ்ட்ரா டைம் உழைச்சோ பிள்ளைங்களுக்கு பணத்தை கொடுத்து எப்படியாவது என் குழந்தை வந்து படிச்சு பெரிய ஆளாகட்டும் அப்படின்னு கொடுக்குற நிலைமையில தான் ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்ஸும் இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்க தான் வளர்க்கணும். இப்ப வந்து வந்த ஒரு சில சலசலப்புக்கு கூட காரணம் வந்து நம்ம எப்பவுமே மற்றவங்க மேலே பழி விடுறத விட நம்மளுக்குள்ள ஏன் அந்த சலசலப்பு வருதுன்னா இன்னும் நம்ம பெற்றோர்களுக்கு அந்த நம்பிக்கையை நம்ம இன்னும் கொடுக்கல. உண்மைதான், நீங்கள் நம்பிக்கையை கொடுத்து பாருங்க, உங்களுக்கு உங்களுக்கு வந்து இரட்டிப்பு இல்லை, பல மடங்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக செயல்படும். எங்களோட குறிப்பாக வந்து நாங்கள் பெண்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிடுவாங்க, எங்கே தங்குறோம் என்ன சாப்பிட்றோன்னு. நாங்கள் பார்த்த எங்களோட இருந்து படித்த ஆண்கள் வந்து நிறைய பேருக்கு புக்கு வாங்க கூட காசு இருக்காது, கடன் வாங்கி படிப்பாங்க. அந்த 3 வேளை சாப்பாடுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் தான் இருக்கும். அதில் வந்து சென்னையில் ஒரு குறிப்பிட்ட, இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு இன்ஸ்டியூட்டு, சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட இடத்துல தான் சுற்றி சுற்றி இருப்போம். அந்த இடத்துல இருக்கும் போது பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட டீவியேஷன் தான். ஆனால் கையில் இருக்க காசில் அங்கே இருக்க ஒரு பெட்டி கடையில் தான் சாப்பிட முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8:30 அதே மாதிரி நைட்டு 9 மணிக்கு அந்த ஏரியாலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏரியாவில் நாளைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு கையேந்தி பவனில் சாப்பிட்டுட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி வெற்றி எதை கொடுக்குதுன்னா நம்ம எடுத்த செயலை நம்ம செஞ்சு முடிக்கிறோமா. எதுக்காக நீங்கள் வந்து திஸ் இஸ், இது ஒரு ஒரு தவம் மாதிரி, இது வந்து ஒரு மிஷன். நீங்கள் வந்து ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்றது யாருக்குமே தெரியாது, உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குதானா. எத்தனை முயற்சிகள் நீங்கள் வெல்ல போகிறீர்கள் அப்படின்றது வந்து கலெக்டர் சொன்ன மாதிரி தான், ஒரு ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எழுதும் போது ஃபெயில் ஆனால் நிறைய பேர் எங்களுக்கே தெரியும். இது வந்து டிபெண்ட்ஸ், அந்த டைமுக்கான குவெஷன்ஸோ அந்த டைமுக்கான ப்ரிப்பரேஷனோ அந்த டைமில் நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து படிக்கிறது 50% வந்து நீங்கள் எதை படிக்கிறீங்க, டீவியேட் ஆகாமல், ஏன்னா எவ்ரிதிங் அண்டர் த ஸ்கை இஸ் யுவர் சிலபஸ். எதை வேணால் கேட்கலாம், உங்களுக்கு ஸ்கூல்லோ காலேஜ் மாதிரி இந்த புக்கு தான் இதில் படித்தா இதில் எழுதலான்றதுலாம் கிடையாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் அண்டர் த ஸ்கை கேன் கம். இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், அது எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு தெரியல, ஏன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். சாட் ஜிபிடி நிறைய பேருக்கு தெரியும், அந்த சாட் ஜிபிடி ஆப்பாலேயே வந்து யூபிஎஸ்சியோட ப்ரிலிமினரி கொஷனில் 50%க்கு மேலே வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு. அது என்னன்னா அந்த அளவுக்கு நுட்பமாகவும் அந்த அளவுக்கு டீப்பாகவும் நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில். அதுக்காக நான் உங்களை பயமுறுத்தலை. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபோக்கஸ். நம்ம இது வந்து கண்டிப்பாக நம்ம இதை படிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம சாதிக்கிறோம் அப்படின்ற எண்ணம் முதல்ல நமக்கு வரணும். வந்த பிறகு சஸ்டெயின் ஆகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் நம்ம வந்து நமக்கு எப்படி நம்ம வந்து ஒரு மூட் இருக்கோன்னா, நம்ம ஆல்ரெடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிட்டோன்ற ஒரு ஃபீல் வரும். ஒரு லெசன் படித்து முடித்து எல்லாமே நமக்கு தெரியும் போது, ஒரு க்வெஸ்சன் பேப்பர் அட்டன் பண்ணுவோம், மாடல் பேப்பர் அட்டன் பண்ணும் போது நிறைய நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது நம்மளை நாமே ஒரு சிவில் சர்வெண்ட்டாக நினச்சி தூங்க போவோம். அடுத்த நாள் வேறு க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கும்போது 110 க்வெஸ்சனுக்கு கூட ஆன்சர் தெரியாது. அன்னைக்கு வந்து நம்ம எதுக்குமே தகுதி இல்லாமல் இருக்கோமா அப்படின்ற எண்ணமும் வரும். இதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வரீங்க அப்படின்றது தான் முக்கியம். அதுக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை. உங்களுக்கு முன்னாடி பல பேர் இதை ஜெயிச்சு சாதிச்சிருக்காங்க, நமக்கு பின்னாடியும் நிறைய பேர் பண்ண போகிறாங்க, நம்மளாலையும் முடியும் அப்படின்ற எண்ணம் முதல்ல உங்களுக்கு வரணும். அது டெய்லி வரணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் வந்து ஒரு வாரம் வரலன்னா, ஒரு வாரம் படிக்காமல்
நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணாம அத இலக்க நோக்கி பயணிக்காம இருந்தோம்னா ஒரு வருஷம் நம்ம பின்னாடி வந்துடுவோம் நிறைய. ஏன்னா இது வந்து மெயினாக நம்மளோட யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா ஒரு புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது, உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். உங்களை சுற்றினா இந்த காலேஜ் கேம்பஸ் இல்லை, தமிழ் இந்தியாவில் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட், ஹவு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். எல்லா இப்போ வந்து என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் வந்துருச்சு, டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே வந்துருச்சு யூபிஎஸ்சி சிலபஸ்க்குள்ளே. ஸோ நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கணும். அண்ட் இட் இஸ் நாட் ஃபேக்ட் ஓரியன்ட், இட் இஸ் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறீங்க, இவர் திருக்குறளை எழுதியவர் யார், திருவள்ளுவர், அப்படி கிடையாது. இந்த கொஷின் வரப்போகிறதில்லை. அதையும் தாண்டி இன்னும் டெப்த்தாக திருக்குறளில் இன்ஜினியரிங் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை ஸ்டடி பண்ணியிருக்கணும் இல்லையா. 1330 திருக்குறளையும் படித்து அதில் எதெல்லாம் இன்ஜினியரிங் சப்ஜெக்டுன்னு ஸ்டடி பண்ணால் மட்டும்தானே எழுத முடியும். இதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட லாங்குவேஜில் நான் சொன்னேன். இப்படி தான் எல்லா கொஷனுமே அனாலிட்டிக்கலாக வரும். அதுக்கு வந்து அது ஒரு பெரிய இதுவே, முதல்ல நம்மளுக்கு எல்லா ஃபேக்ட்ஸும் தெரியணும். திருக்குறளை எழுதுனது யாருன்னே தெரியாது, அதில் 1330 குறள் இருக்குன்னே தெரியாது அப்படின்னு போய் உங்களை போய் ஒரு இன்ஜினியரிங் என்ன திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு கேட்டால் எழுத தெரியுமா? ஸோ யூ ஷுட் ஹாவ் த பேசிக் நாலேஜ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி வந்து என்சிஆர்டி சிலபஸ் தான். ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்க என்சிஆர்டி புக்ஸை எடுத்து வச்சு திருப்பி முதல்ல இருந்து படிக்கணும். 6வது புத்தகத்திலிருந்து 12வது வரைக்கும் என்சிஆர்டியை கோடு போட்டு பச்சை கலர், ரெட்டு கலர், ப்ளூ கலர், எல்லா கலர் பெண்ணும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க, அன்றைக்கி சொன்னாங்க கலர் கலராக பெண்ணில் கோடு போடுவோன்னு. ஸோ நீங்கள் அதை வந்து எத்தனை வாட்டி படித்து தரவு பண்ணி அதை கிராஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது. அண்ட் மெயின்ஸ் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்லி சப்ஜெக்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அதை எப்படி நீங்கள் உள்வாங்கி அந்த அனலைஸ் பண்ணி எப்படி எழுதுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஏற்கனவே முன்னாடி பேசினவங்கலாம் சொன்ன மாதிரி நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அதனால் நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் தான். வாட் இஸ் த பேஷன் யூ ஹாவ் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட், இதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. ஒரு சோஷியாலஜியோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ ஜியாகிரஃபியோ இல்லை சைக்காலஜி மேலே ஒரு ஈர்ப்பு வருது. பேசிக்கலாக ஒரு நேச்சுரலாக ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா, எதுக்கு பிடிக்குதுன்னே தெரியாமல் ஒரு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்த உடனே கண்மூடித்தனமாக சூஸ் பண்ணாமல் க்வெஷ்சன் பேப்பர்ஸ் இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்கு. ஒரு 10 வருஷத்து க்வெஷ்சன் பேப்பர் எடுத்து பாருங்கள், க்வெஷ்சன் பேப்பர் எல்லாம் இப்படியெல்லாம் கேள்விகள் வரும், ஓகே இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணி ஏற்கனவே அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள். தட் இஸ் ஃபார் மெயின்ஸ். இன்டர்வியூ இஸ் கம்ப்ளீட்லி யோர் பர்சனாலிட்டி டெஸ்ட். இட் இஸ் ஆல்சோ த டெஸ்ட் ஆஃப் நாலேஜ், பட் மோஸ்ட்லி இட் இஸ் அ டெஸ்ட் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி. ஹவு ஃபார் யூ வில் சூட் இன் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் த சிஸ்டம். இப்போ வந்து கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக நீங்கள் எப்படி வந்து அந்த சிஸ்டம்க்கு நீங்கள் சூஸ் சூட் ஆவீங்க அப்படின்னு பல ஆஸ்பெக்ட்ஸில் வெரி லேர்ன்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க, வெரி லேர்ன்டு மெம்பர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இருப்பாங்க. தே வில் சூஸ் ஒரு 40 மினிட்ஸ், 30 to 40 மினிட்ஸ் இன்டர்வியூ, தே வில் பிக் அண்ட் சூஸ். அது லாஸ்ட் ஸ்டேஜ். இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்காம, எங்கள் அப்பா அம்மா படிக்க சொல்கிறாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் படிக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு படிக்கிறாங்க அதனால் நான் படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு உண்மையாகவே அந்த உள்ளுணர்வுலேருந்து வரணும், நான் இதுவாக ஆக போகிறேன். சில பேர் பிஸ்னஸ் மேன் ஆகலாம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன் ஆகலாம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணலாம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகலாம். வாட் இஸ் யோர் பேஷன் டுவர்ட்ஸ் லைஃப் ப்ரொஃபஷ்னலி, தட் யூ ஹாவ் டு சூஸ். பக்கத்தில் பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் அதை யோசித்து முடிவெடுக்கணும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு 10 வருஷம் நம்மளோட க்ரோத்துக்காக நம்ம மினிமம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும், அதில் ஒன்றுமே டவுட் இல்லை. நம்ம வந்து 6வதுலேருந்து 12வது படித்து அந்த 10 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா
நம்ம வந்து வேற ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி, ஏதாவது உங்களை மாதிரி இன்ஜினியரிங்கோ அதில் அடுத்த லெவலுக்கோ டாக்டரோ இல்லை லாயரோ ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போவாங்க. சரி, அந்த 10 வருஷம் ஜாலியாக நம்ம ஒரு மார்க் வாங்கினோம், ஒரு டிகிரி, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ந்தோம், எல்லாம் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் அட்லீஸ்ட் நம்ம யோசிக்கணும், அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது யோசிச்சிங்கன்னா, ஒன்று சிவில் சர்வெண்ட் ஆகணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஆண்டர்பிரினர் ஆகணும், வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன வேணுன்றத நீங்கள் ரொம்ப சின்சியராக எஃபர்ட் எடுத்து நீங்கள் உங்கள் லைஃபோட க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அடுத்து லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் விட்டுட்டீங்கன்னா அடுத்து வந்து ஏஜ் பாராகி ஒரு 30 கிராஸ் ஆகி 40 கிராஸ் ஆகும் போது சக்ஸஸ் இஸ் அன் கம்பேரிட்டிவ் டேர்ம். நீங்கள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையாமல் அந்த டைமில் உங்கள் லைஃபை ரன் பண்ணணும், ஃபேமிலியை ரன் பண்ணணுன்றதுக்காக ஏதோ ஒரு ஜாபில் ஏதோ ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி உங்கள் லைஃபை ரன் பண்ணலாம். அப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஜாலியாக இருக்க போகிறதில்ல. அந்த 10 வருஷம் ஏதோ ஒரு மீடியாக்கர் லெவலில் ஒரு ஜாப் போய் பிடிச்சோ பிடிக்காமலேயோ ஒரு மாத வருமானத்துக்காக குடும்பத்தை நடத்துறதுக்காக ஒரு 10 வருஷம் நீங்கள் திருப்பி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ நீங்கள் எந்த 10 வருஷத்தை சூஸ் பண்ணி எந்த 10 வருஷத்தை நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க உங்கள் லைஃபோட சக்ஸஸ்க்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாமே உங்களுக்கு எப்படி வந்து டெக்னாலஜியும் எல்லாமே உங்கள் கையில் இருக்கிறதும் உங்களுக்கு அட்வான்டேஜோ, அதே மாதிரி அது ஈக்குவலி டிஸ்அட்வான்டேஜ் கூட. ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன், ஏதோ ஒன்று தேட போய் எதையோ ஒன்று பார்த்து வெளியில் வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகிடுது, கரெக்டா? ஒரு ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, ஒரு கேம் ஆடினா கூட 3 மணி நேரம் ஆடுறீங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் நீங்கள் கேம் ஆடுற 3 மணி நேரத்தில் 3 மணி நேரம் படித்து 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதி 3 மணி நேரம் ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகியிருப்பாங்க, கரெக்டா? நீங்கள் அந்த 3 மணி நேரத்தை என்ன பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில், சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ யூ பி அவேர், இன்டர்னலி அவேர் வாட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப். நான் கேம் தான் விளையாட போகிறேன், நான் கேமிங் வந்து ஆப் டெவலப் பண்ண போகிறேன், நான் சக்ஸஸ்ஃபுல் கேமராக இருக்க போகிறேன்னா ப்ரொஃபஷ்னலி ஐ எம் ஓகே வித் இட், பட் டிசைட் ஆன் வாட் யூ வாண்ட். உங்களை நீங்களே வந்து ஏமாற்றிக்க கூடாது, ஏன்னா சிவில் சர்வீஸ் படிக்கிறதுன்றது ஒரு தவம் மாதிரி, அதை நிறைய நம்ம டெடிகேட் பண்ணணும். ஒரு இப்பயே சொன்னால் பயமாக இருக்கும், பட் உண்மை தான், கிட்டத்தட்ட ஒரு 15-16 மணி நேரம் மினிமம் படிக்க வேண்டியது இருக்கும் ஒரு நாளைக்கு உட்காந்து, அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஐயோ 16 மணி நேரமா, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயா அப்படின்லாம் உங்களுக்கு என்ன தோணும், ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே ஒரு ஹேபிட் ஆகிடும். அந்த அந்த படிக்கிற டியூன்குள்ளே போயிட்டீங்கன்னா, ஏன்னா டெய்லி டெய்லி புதுசு புதுசாக கலெக்ட் பண்ணி படிக்கணும், அன்றைக்கி என்ன நடந்தது நாட்டில், அன்றைக்கி என்ன இன்டர்நேஷ்னல் இருந்தது, நியூஸ் பேப்பர் படிக்கணும், அது ரிலேட்டட் ஆர்டிக்கிள் படிக்கணும், அதுக்கு ரிலேட்டடாக கன்வென்ஷனல் சப்ஜெக்டில் என்ன இருக்குது, இப்போ G20 நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி எங்கெங்கே நடந்திருக்கு, எதுக்காக நடக்குது, எந்த கண்ட்ரீஸு எதை மாதிரி பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, G20 மாதிரி என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது, G5 G10 அந்த மாதிரி என்னென்ன இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த G20-ஐ இந்த ஒரு 2-3 மாதத்தில் விட்டுட்டோன்னா என்ன ஆகிடும், அடுத்த நியூஸுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு G20-ன்ற ஒரு கான்செப்டே படிக்காமல் இருந்திருப்பீங்க, அது எக்ஸாமுக்கு வரும், வந்தீங்கன்னா அதில் ஒரு 20 மார்க் போயிடும், அந்த 2 மாதம் படித்தவங்களுக்கு ஒரு கட்டிங் எட்ஜ். ஸோ வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும், நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. பட் டெஃபினெட்லி மினிமம் 12 hours, மினிமம், ரொம்ப நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டடானால் கூட மினிமம் 12 hours படிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள்லாம் படிக்கும் போது எங்களுக்கெல்லாம் கோச்சிங்கில் வந்து சென்டர்ஸ் பெருசாக கிடையாது, தங்குற வசதி கிடையாது, நாங்களாம் ஒரு ரூம் எடுத்து தங்கி படிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட், இதை மாதிரி ஒரு கான்செப்ட் நான் கேட்டேன், எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது, எவ்வளோ ஒரு க்ரீனரியா லஷி ஒரு கேம்பஸ்ஸு, அதே மாதிரி 6 levels of practice ஒரு 6 steps போட்டிருக்காங்க. இதை படிக்கும் போது இந்த 6 படிக்கட்டை தான் ஏறி வந்தோம், எங்களுக்கே தெரியாமல், உண்மைதான், பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், சூப்பர் பேட்ச், ரியல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம், மாக் இன்டர்வியூ, இதெல்லாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஏறி வந்திருக்கோம். பட் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஈஸி கிடையாது. நிறைய இப்போ ஒரு திடீர்னு எக்ஸாம் எழுத போனீங்கன்னா அந்த சென்டர் ஃபுல்லாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத தான் ஒரு 2000 பேர் இருப்பாங்க. எல்லாருமே படித்து கஷ்டப்பட்டு தானே வருவாங்க, இதில் ஒரு ஆளாக நம்மளால் வர முடியுமா அப்படின்ற எண்ணம் எல்லாமே வரும், அதெல்லாம் எல்லாருக்குமே வரும். இன்டர்வியூவில் போய் உட்காந்துருப்போம், அந்த யூபிஎஸ்சி
அப்படின்னும் போது மென்னாக இருந்தால் நல்லா டையெல்லாம் கட்டி அப்படியே ஸ்டிஃபாக, விமனாக இருந்தால் நல்லா நீட்டாக ஒரு சல்வார் சாரி காட்டன் கட்டி போய் உட்காரும் போது அந்த அட்மாஸ்பியரே ஆல் ஓவர் இந்தியா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போர்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நமக்கு காம்படிட்டர், அங்கே பேசுகிற விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியராக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி உங்களால் கண்டிப்பாக வர முடியும், இது சாத்தியமே. அதுக்காக வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் ரேங்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் தான் பண்ண முடியுமானா, கிடையாது. என் கூட படித்து என் கூட இப்போ ஒரு சிவில் சர்வீஸாக இருக்கிற ஒருத்தர் இன்னும் சொன்ன விஷயம், நான் ஃபஸ்ட்டு எல்லா பேப்பர்லேயும் பாஸ் ஆனதே 10th எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாமில் தான், அது வரைக்கும் ஏதாவது ஒரு பேப்பரில் நான் ஃப்ளங்க் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ எக்ஸாம் தட்டு தடுமாறி, அதுக்கப்புறம் காலேஜை கிளியர் பண்ணி ரெண்டு மூணு அரியர்ஸ் வச்சு கிளியர் பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஒரு எண்ணம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம், இன்ஃபேக்ட் பேக் பெஞ்சர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இந்த பயணம், ஏன்னா நம்ம தோல்வி நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம், பல கிரிட்டிசிசம், நீ எதுக்குமே உருப்பிட மாட்டே அப்படின்னு அந்த வார்த்தை நம்மளுக்கு ஏற்கனவே பழகியிருக்கும். மொதல் பெஞ்சில் இருக்கவங்களுக்கு தான் அது புதுசாக, இது என்ன சிவில் சர்வீஸ், நீ தேருவியா தேரமாட்டியா அப்படின்னு. வீட்லேயும் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் நாலு பேர் கேட்கும் போது அந்த கிரிட்டிசிசம் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியே இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் மெடலிஸ்ட் இப்படியே இருந்துட்டு சிவில் சர்வீஸோட தோல்வி அவங்களுக்கு கொஞ்சம் பேனிக் ஆகும். பட் பின்னாடி பேக் பெஞ்சர்ஸ், நானும் பேக் பெஞ்சர் தான், நமக்கு வந்து கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப ஈஸி, எப்பவுமே உருப்பிட மாட்டேன், எப்பவுமே எதுக்கும் லாய்க் இல்லை, டாக்டரும் ஆகலை இன்ஜினியரும் ஆகலை எதுவும் ஆகலை, நான் ஐ எம் ஆல்சோ ஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான், ஏதோ ஒன்று வந்து போயிருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து அந்த கிரிட்டிசிசம் வந்து பழகிரும். நம்மளுக்கு இன்னும் இன்ஃபேக்ட் அந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணும் போது நம்பலா வந்துருச்சா நம்பர் அந்த, ஏன்னா அது ஒரு பெரிய ரோல் நம்பராக இருக்கும், ஒரு 8 digits மேலே இருக்கும். நம்ம எத்தனை வாட்டி செக் பண்ணாலும் கரெக்டாக நம்ம ரோல் நம்பர் தானா அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆகும். அப்புறமா அதை போட்டு நம்ம பேரும் வருமோ தான் ஓகே, நம்ம கிளியர் பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்ற எண்ணம்லாம் வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. பர்சிவரன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் எக்ஸாம். நம்ம எவ்வளோ தாக்கு பிடிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஒரு வருஷம் ரெண்டு எனக்கு தெரிஞ்சு 8 ப்ரிப்பேர் பண்ணி 9வது வருஷம் கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க. 8 times 5 times ஃபெயில் பண்ணி 6வது வாட்டி கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க, மொதல் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க. நீங்கள் அந்த பர்சிவரன்ஸ் தாக்கு பிடிக்கிறது சகிப்புத்தன்மை, நம்மளை அதுக்காக படிக்காமல் புக்கு, ஏன்னா எல்லா புக்கும் இந்த தண்டி இருக்கும், அதை தலைக்கு மேலே வச்சுட்டு நான் பயங்கரமாக தாக்கு பிடிக்கிறேன் நான் வந்து பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னா ஆக முடியாது. யுவர் எஃபர்ட், ஜெனுவின் எஃபர்ட் ஆன் த ரைட் லைன்ஸ், ஏன்னா இந்த இந்த பேப்பருக்கு இதுதான் படிக்கலாம் அப்படின்னு சில புக்ஸ் இருக்கு, அதை விட்டுட்டு புதுசாக ஒரு விஷயத்த படித்து தப்பாக டைவர்ட் ஆகி போகக்கூடாது. ஸோ அது மாதிரி ஹெல்ப் பண்ணுறது தான் இதை மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சப்ஜெக்டில் இது படிங்க, இந்த ரெஃபரன்ஸ் படிங்க, இதை மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தான் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போட்டு அந்த பர்சிவரன்ஸ், எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க ப்ரில்லியண்ட்டுப்பா, அவன் 80% அண்ட் அபவ், அவன் 1 வருஷத்தில் பாஸ் பண்ணுவான், நான் 60% தான், ஆனால் நான் 2 வருஷம் படித்தா பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். நான் ஸ்லோ லேர்னர் தான் பட் நான் படிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் ஒன்றும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. 2-3 years வந்து இட் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். யூ புட் யுவர் எஃபர்ட், யூ ஹாவ் ஒன் பிளான் இன் யுவர் மைண்ட் ஆல்சோ ஜென்ரலாக, ஏன்னா இதை நீங்கள் இது வந்து ஒரு ஜேர்னி, இதை நீங்கள் படித்து முடித்து இன்கேஸ் நீங்கள் கிளியரே பண்ணலனா கூட கண்டிப்பாக ஒரு சபையில் ஒரு இடத்துல நீங்கள் பேசும்போது, இல்லை நீங்கள் ஒரு இடத்துல வேறு இடத்துக்கு வேலைக்கு போனீங்கனாலும் மற்றவங்களை விட நீங்கள் தனித்து நிற்பீங்க, ஏன்னா நீங்கள் அவ்வளோ நாலெட்ஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும், அவ்வளோ படிச்சிருப்போம், உலக அளவு நாலெட்ஜ் இருக்கும். கிளியர் சம்டைம்ஸ் வந்து பேட் லக், சம்டைம்ஸ் கிளியர் பண்ணாமல் இருந்து இருக்கிறவங்களாம் இருக்காங்க, கிளியர் பண்ணாமல் இருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வேறு ப்ரொஃபஷனில் இருந்து பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆனவங்களாம் இருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த மாதிரி ஆளுங்களும் என்னோடய பேட்ச்மேட்ஸ் இருக்காங்க, எனக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸில் இருக்காங்க. ஸோ இது வந்து திஸ் இஸ் ஆல் அபவுட் அ கேம் இன் யுவர் லைஃப். நான் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அடுத்த நிமிஷம் என்ன, லைஃப் இஸ் அன்சர்டைன். இதில் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோமா மாட்டோமா, இப்படிலாம் படித்தா நான் கிளியர் பண்ணுவேனா மாட்டேனா அதை சொல்லுங்கள், அப்போ தான் நான் சேருவேன் அப்படின்னா நோபடி கேன் ப்ரெடிக்ட்.
இட் இஸ் அப் டு யூ, இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர், யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், யூ ஹாவ் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப். அதே மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு எக்ஸாம் போய் சென்னைக்கு போய் படிக்கிறேன்னாலே 10,000 ரூபா கொடுத்து அனுப்புகிறாங்க. எனக்கு 1,000 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்கன்னா டோன்ட் வரி, எதுவுமே இல்லாமல் சென்னையில் வந்து இல்லை அதே ஊரில் உட்காந்து கடன் வாங்கி படித்து ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, டாப் 10 ரேங்க் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க, தமிழில் எழுதி வாங்கினவங்கெல்லாம் இருக்காங்க லாங்குவேஜில். ஸோ எதுவுமே தடை இல்லை, ஒரே ஒரு விஷயம்தான் தடை, உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் எண்ணம் மட்டும்தான் தடை. அதை நீங்கள் உடச்சி வெளியில் வந்துட்டு சின்சியரான எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்காங்க, எவ்வளோ எவ்வளோ அழகாக கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்றதே கையில் கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு தேடல் வெளியில் தேவையே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். நான் ரிட்டையர் ஆகி போகிறதுக்குள்ளே எனக்கு இருக்கிற அடுத்த ஒரு 20-25 வருஷம் சர்வீஸ்க்குள்ளே நீங்கள்லாம் உள்ளே வந்துடணும். ஐ ஷுட் சீ யூ இன் சர்வீஸ். That is all my request. Have a very successful and happy life. It is a journey. Life is a journey. Enjoy it. Thank you. Thank you so much. நன்றி மேம், நன்றி மேம். கஷ்டப்பட்டாலும் வரலாம், லாஸ்ட் பெஞ்சாக இருந்தாலும் வரலாம், பணம் இல்லைனாலும் சரி உங்களோட விழா முயற்சி தன்னம்பிக்கை இருந்தால் முன்னாடி வரலான்னு சொல்லி மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிவில் சர்வீஸ் தேர்வு குறித்து சிறப்புரை ஆற்றிய சேலம் மாநகர தெற்கு காவல்துறை துணை ஆணையர் திருமிகு SP லாவண்யா மேம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் துணை ஆணையர் SP லாவண்யா மேமுக்காகவே ஒரு சிறப்பு வரவேற்புரை ஆற்றிய AVS பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆசினிவாசன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.